ஒரு தூரத்துல ஒரு மலையில ஒரு ஒரு சிகரத்துல ஒரு இடத்த போய் போகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டாங்க. ஆசைப்படும் போது அவனுக்கு என்னன்னா, அந்த காலத்துல இது மாதிரி லைட் கரண்ட் எல்லாம் வந்து இல்லைங்க, வெளிச்சம் ஒரு சின்ன விளக்கு தான் இருக்கும். இதை வச்சு எப்படி இருந்தது போறதுக்கு போய் ஒன்னே முக்கால் நாள் ஆகுங்க, எப்படி போறது ரொம்ப சிரமத்திலேயே அப்படியே யோசிச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு நாள் தைரியம் தான், ஒரு நாள் காலையில ஒரு கிளம்பி கிளம்பிட்டாங்க. கிளம்பினப்போ ஒரு மாலை ஆறு ஆறு ஆறரை மணி ஆகும் போது என்ன ஆகுதுன்னா, இருட்ட ஆரம்பிச்சது. இருட்டா இருந்த போது என்னன்னா, அவன்கிட்ட ஒரு சின்ன மெழுகு ஏற்றிச்சுக்கிறான். ஏற்றிச்சுட்டு போகும்போது அவனுக்கு வந்து ஒரு நடக்கிறான், அவனை அடிக்கிறான். என்ன இது அடிக்கிறதே வந்து ரெண்டு அடி தான் ஒளி வீசுது, இந்த ரெண்டு அடி ஒளி வீசு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கி நிற்கிறாங்க. ஒரு 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 மணி அப்படி தயங்கி என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தப்போ பின்னாடி வந்தான் அவன் சரணம் வந்தானா, அவன் அடுக்கு அவன்கிட்ட இருக்கிற மெழுகு இவனோட சின்ன மெழுகு வரத்தி ஒரு அடி தான் ஒளி வீசுதுங்க, அவன் நடந்து போயிட்டுருக்காங்க. ஏன்னா ரெண்டு அடிக்கே தயங்கிட்டுருக்கேன், நீ எப்படி ஒரு அடி இவ்வளோ தைரியமாக போறே அப்படின்னு சொன்னாங்க. அவன் வந்து நான் ரெண்டு அடினாலும் நீ ரெண்டு அடி நான் வரப்போ அது இன்னும் ரெண்டு நான் வந்துக்கும், இதை வச்சு உலகத்தையே சுற்றி வரலாம், இந்த மலையில தெரிய கஷ்டமா அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி ரெண்டு அடி இல்லை, கிட்டத்தட்ட 200 அடி ஒளி வீசுற மாதிரி நம்ம அருமையான புத்தகத்தை கொடுக்குறாங்க, கார சொத்து எல்லாம் கொடுக்குறாங்க. இதை நம்ம வந்து இன்னும் அதோட இல்லாமல் அதை நம்மளே இன்னும் இதையே சுவாசமாக எடுத்து நம்ம இது பண்ணோம்னா இந்த ஜாதத்தில் இன்னும் பெரிய நிலைக்கு வரலான்னு இது புரிந்து சொல்லுங்க. ஜோசியில் கிடைத்த மிகப்பெரிய வரப்பு.